फ्रेंड्स वेलकम बैक टू चैनल एके स्पॉटल इनकी नम्बर पाकपो और किड स्पेशल कॉम्बो पाकपो याम फ्रेंच फ्राइज एंड मिक्सर फ्रूट जैम मिल्क शेक वांगा वीडियो कुले पोला याम फ्रेंच फ्राइज इदुक फर्स्ट वंदु नम्म कर्ण किळंगु वंदु इंद मादिरी स्ट्राइप्स मादिरी कट पण्णिक्कणुम यूशुअला वंदु इदु पोटेटोल दान पण्णुवांगा नम्म वंदु इनिक्कु ஒரு ஹெல்தி கான்செப்டில் இந்த கர்ணக்கிழங்கில் பண்ணுறோம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி நீல நீளமாக கட் பண்ணிவிட்டு தின் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேனில் வந்து இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து இதை வேக வச்சுக்கணும். அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இதிலேயே சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சப்பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சப்பொடி, அப்புறம் இந்த கர்ணக்கிழங்கு வந்து கொஞ்சம் அரிப்பு தன்மை இருக்கும், அதனால் வந்து ஒரே ஒரு சின்ன பிஞ்ச் வந்து புளி இதில் நம்ம போட்டிருக்கோம். ஹாஃப் டம்ளர் தண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை வந்து நல்லா கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அந்த உப்பெல்லாம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அந்த நம்ம போட்ட வாட்டர் வந்து நல்லா குறைஞ்சிருக்கும். இப்போ வந்து இதை நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம் அந்த வாட்டர்லாம். இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து நம்ம அதை போட்டுட்டு அந்த எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து ட்ரைன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த புளி நம்ம போட்டோம் இல்லைங்களா, அதை வந்து எடுத்துடணும். ஸோ அந்த புளி தண்ணி கொஞ்சமாக வெந்திருக்கும் பார்த்தீங்களா, அதுலேயே வந்து அந்த அதுக்கு ஏதாவது கொஞ்சம் அரிப்புத்தன்மை இருந்ததுன்னா அந்த இது சரியாயிடும். இதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன். ஃபஸ்ட்டு போட்டது வந்து குழம்பு மிளகாய்த்தூள், ரெண்டாவது போட்டது வந்து நார்மல் ரெட் சில்லி பவுடர் தனி மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ புளி வேண்டாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் லெமன் கூட வந்து ஸ்வீஸ் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு ஆப்ஷனல் இது மெத்தட் இருக்குது இதுக்கு. ஸோ இப்படி எல்லாத்துலேயுமே படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அட் த சேம் டைம் அந்த ஃப்ரைஸ் வந்து உடஞ்சிராமல் நம்ம பார்த்துக்கணும், மைல்டாக தான் கலந்து விடணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒன்று ஒன்றா போடணும். ஆக்சுவலாக எல்லாத்தையும் ஒன்றா போடக்கூடாது, ஒன்று ஒன்றா போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாகவும் இன்னர் வந்து நல்லா சாஃப்டாக வெந்தும் இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இது. யூஸ்வலாக எப்போவுமே வந்து இதை பொட்டேட்டோலே பண்ணுவாங்க. ஸோ பொட்டேட்டோ அந்தளவுக்கு ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த மாதிரி நம்ம யாமில் ட்ரை பண்ணி பண்ணலாம். அதே மாதிரி தான் இருக்கும் டேஸ்ட்டு, குழந்தைங்களுக்கும் வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து அவங்க நிறைய பொட்டேட்டோ எடுத்துக்காமல் இருக்கிறதுக்கும் நல்லது. நம்ம ஊர் நாட்டு காய்கறிலாம் சாப்பிட்றது வந்து ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி காய்கறியிலே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த ஆயில் வந்து கொஞ்சம் அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்குற மாதிரி அளவுக்கு நம்ம நல்லா அதை வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும் நடுவில். அவ்வளோதான், ஒரு 5 to 10 மினிட்ஸில் வந்து நம்ம யாம் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஹெல்த்தியான ஃப்ரைஸ் வந்து நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம்.
ஸோ இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் நல்லாயிருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நம்ம வந்து மிக்சட் ஃப்ரூட் ஜாம் மில்க் ஷேக் பண்ணுறோம். நமக்கு வந்து வீட்டில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லை, அந்த மாதிரி டைமில் குழந்தைங்க ஏதாவது மில்க் ஷேக் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 டம்ளர் ஆஃப் மில்க் எடுத்துகிட்டு ஒரு பிளெண்டரில் ஆட் பண்ணிக்கணும். அதோடு வந்து ஃப்ரூட் ஜாம், மிக்சட் ஃப்ரூட் ஜாம், எந்த ஜாமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை. சுகர் வந்து நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூப் வந்து ஐஸ்கிரீம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐஸ்கிரீமும் வந்து நீங்கள் எந்த ஃப்ளேவர் வேணால் எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஜாம் கேட்டதுனால குழந்தைங்க நான் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு 2 ஸ்பூன்ஸ் போதும்னா அதுவே போதும்னு சொல்லிவிட்டு நீங்கள் இதை பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இது நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்ம மில்க் ஷேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சர்வ் பண்ணுறத பார்ப்போம். இப்போ இதில் ஒரு ஸ்கூப் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணியாச்சு. அண்ட் 1 ஸ்பூன் ஆஃப் ஜாமு. டாப்பிங்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நம்ம கலர்ஃபுல்லாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம். ஸோ சாதாரணமாக பால் கொடுத்து குடிக்க சொன்னால் குடிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணி கொடுத்தோன்னா வந்து கண்டிப்பாக அவங்க குடிப்பாங்க. ஸோ இதோட 2 வேஃபர்ஸும் வச்சுட்டு நம்ம பார்க்கறதுக்கு வந்து ஒரு டெக்கரேட்டிவாக கொடுத்தோன்னா குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. ஸோ எல்லாமே மில்க் ப்ராடக்டாக இருக்கிறதுனால இது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த 2 டிஷ்ஷஸும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.